ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவனம் ஹரீஷ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்கும், ஒசூரில் பார்த்தீங்கன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். தெரியுங்களா கவர்மெண்ட்னா எதுக்குன்னு தெரியல உங்களுக்கு? மக்களுக்காக சேவை செய்கிறவங்க, மக்களுக்கு ஒன்றுனா குரல் கொடுக்குறவங்க சொல்லலாம். உடனே அர்ஜெண்ட்டு நாங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால், நாங்கள் வர வழியில் நான் சென்னைக்கு போயிட்டுருக்கேன் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு. இங்கே ஒரு சின்ன பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு வண்டியிலேருந்து விழுந்துட்டாங்க. அது இடிச்சுட்டு ஒரு வண்டி அங்கே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டு பிறகு டிரைவர் வரதுக்கு இன்னும் ஹாஃப் அன் அவர் ஆகுது, யாரும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல இந்த வண்டிக்கும். பாருங்கள், இங்கே தான் இருக்கும் டிரைவர், இப்போ தான் வராப்பல, டீ சாப்பிட்டு சிகரெட் அடிச்சுட்டு இப்போ தான் வராப்பல. இரு பிரதர், ஒன்று முகத்தை வண்டி காட்டுற பிரதர், கொஞ்சம் முகத்தை காட்டு பிரதர். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரது எவ்வளோ நேரம் உங்களுக்கு? ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கவர்மெண்டா? கவர்மெண்ட்னா கட்டல இங்க ரெஸ்ட் ரூம் கிடையாது, அந்த பக்கம் இருக்கு ரெஸ்ட் ரூம் கட்டுறீங்க. இப்ப உயிருக்கு போறான்றாங்க, சீரியஸ் சொல்லியாச்சு உங்களுக்கு. இப்ப எப்படி இது பண்ணலாம் நீங்க? சீரியஸ் சொல்லிட்டு கால் பண்ண, கால் எடுக்கணும், போன் எடுக்கணும். 108 கால் பண்ண வருவீங்களா? அப்புறம் இது பண்றீங்க, அவ்வளவு நேரம் ஆகுது நீங்க வரதுக்கு? அவ்வளவு நேரம் வரதுக்கு என்ன, அவ்வளவு நேரம் என்ன பண்ணுற நீ? சிகரெட் அடிச்சு வரியா? பொறுமையா பொறுமையா, இப்ப என்ன பண்ற? அவ்வளவு நேரமா ஸ்மெல் அடி, ரெஸ்ட் ரூம் போயிடுங்க. ரெஸ்ட் ரூம் ஒரு உயிருக்கு போற நேரம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரது பெஸ்ட் அவனுக்கு? போவேன். இப்போ எத்தனை போவே ஃபீட்ல? எவ்வளவு ஃபீட்ல போவே? இப்போ அப்படியா? கண்டிப்பா நீ சொல்லு பாப்பா, இங்க வா. ஒரு நீங்களே பாருங்க, இதெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் கம்மன் தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாராம், ஒரு சீரியஸாகி அவனை வந்து எட்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். டாக்டர் அசால்ட்டா ஈஸியா சொல்றாரு, டாக்டர் சொல்றாரு இந்த மாதிரிப்பா சொல்லியாச்சுப்பான்றாரு டாக்டரு. இவங்கெல்லாம் ஒரு இவங்கெல்லாம் என்னத்துக்கு படிக்கிறாங்க எதுக்குன்னு தெரியல. படிக்காத முட்டாள் எங்களுக்கே தெரியுது, படிக்காத எங்களுக்கு தெரியுது. ஒரு உயிர் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமானதுன்ட்டு ஒரு சின்ன பையன், ஒரு 12-13 தான் அவனுக்கு. அவனை போயிட்டு அவனை அசால்ட்டாக வந்து ஒரு கவனிக்கவே இல்லை, அவ்வளோ ரத்தம் ஊற்றுது, காதில் ரத்தம் வருது, மூக்கில் ரத்தம் வருது, தலையில் அடிபட்டு வாமிட் பண்ணிட்டுருக்கான். ஆனால் அசால்ட்டாக வந்து இந்த ஜிஹெச் வெளியில் இவ்வளோ கூட்டம் வேறு, இந்த ஜிஹெச்சுக்கு எல்லாரும் ஒரு சின்ன குழந்தை அட்மிட்டாரு, ஒரு கண்டுக்காமல் அவன் பாட்டுனு ஃபோன் பேசி நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களாம் டாக்டர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் எல்லாரும். முக்கியமான டாக்டருங்க, நல்லா பார்க்குற டாக்டருங்க, கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரணும் கண்டிப்பாக. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு சின்ன குழந்தை அது கூட பார்க்காம அவங்க பாட்டுன்னு ஏதோ ஒரு இதுவாக நின்றுருக்காங்க. அவங்க பேர் கூட சொல்ல மாட்டாங்க, நேம் கேட்டால் நேம் சொல்ல. அவர் என்ன ஆம்புலன்ஸ் காரு, இப்போ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம், ஒரு ஹாஃப் அன் அவர் முக்கால் அவர் கிட்ட வெயிட் பண்ணிட்டோம், 40 நிமிஷம். ஆனால் 40 நிமிஷம்க்கு அப்புறம் இப்போ பார்த்தா அவர் வந்து வேகமாக போறாராம், பாத்ரூம் போயிட்டு வந்தாராம். ஒரு உயிருக்கு இது பண்ணால் பாத்ரூம் போயிட்டு வரேன்றாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் ரூம் இல்லைன்னு சொல்றாரு அவரு, யாரும் ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றாரு. பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க.